திரிகால நாடி ஜோதிட மையத்திலிருந்து ஆன்மீக சேவை மூலமாக மக்கள் வாழ்வில் வளம் பெற நலம் பெற வேண்டி நற்பலனை அடைய வேண்டி விவசாய பெருங்குடி மக்கள் தங்கள் விளைநிலங்களிலே நல்ல மழைநீர் அருள் செய்தால்தான் விவசாயம் பெருகும். ஆக இந்த பதிகத்தை நாடும் நாமும் திறக்க மழைபெறும் பதிகமாக திருப்பராய்த்துறை திருத்தலத்திலே திரு ஞானசம்பந்தர் பெருமான் அருள் செய்த 1 திருமுறை தங்களினுடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக திரிகால நாடி ஜோதிட மையத்திலிருந்து பிரார்த்தனை செய்து தங்களுக்காக பாராயணம் செய்கின்றோம். கேட்டுணர்ந்து வாழ்விலே உய்வடைய வேண்டுகிறோம். திருச்சிற்றம்பலம். நீரு சேர்வதோர் மேனியர் நீரிலை கூறு சேர்வதோர் கோளமாய் பாரு சேர்த்தலை கையர் பராய்துறை ஆறு சேற்றடை அண்ணலே கந்த மாமல்லர் கொன்றை கமல் செடை வந்த பூம்புணல் வைத்தவர் பைந்தன் மாதவி சூழ்ந்த பராய்துறை அந்தமில்ல அடிகளே வேத வேதம் எல்லாம் உரையாள் விரித்து ஓத நின்ற ஒருவனார் பாதி பெண் ஒரு ஆவர் பராய்துறை ஆதியாய அடிகளே தோளும் தம்மறையாடை சுடர்விடு நூலும் தாமணி மார்வினர் பாழும் நெய் பையன்றாடும் பராய்துறை ஆழம் நீழல் அடிகளே விரவி நீருமை பூசுவர் மேனிமேல் இரவில் நின்றெறி ஆடுவர் பரபினாரவர் வேதம் பராய்துறை அரவமார்த்த அடிகளே மறையும் போதுவர் மான்மரி கையினர் கரைகுள் கண்டம் உடையவர் பறையும் சங்கு மொழிசை பராய்துறை அறைய நின்ற அடிகளே விடையும் ஏறுவர் வெண்போடி பூசுவர் சடையிர் கங்கை தரித்தவர் படைகொள் வெண்மழுவாளர் பராய்துறை அடைய நின்ற அடிகளே தருக்கின் மிக்க தஷ்கிரி வந்தனை நெருக்கினார் விரல் ஒன்றினாள் பருக்கினார் அவர் போலும் பராய்துறை அரக்கன் தன்னை அடிகளே நாற்ற மாமலரானோடு மாளுமாய் தோற்றமும் அறியாதவர் பாற்றினார் வினையான பராய்துறை ஆற்றல் மிக்க அடிகளே திருவிழி சில தேர மன்னாதர்கள் உருவிழாள் உரை கொள்ளேலும் பருவிழாள் எய்து பராய்துறை மறுவினான் தனை வாழ்த்துமே செல்வம் அழ்கிய செல்வர் பராய்துறை செல்வர் மேற்சிதையாதன செல்வனான சம்பந்தன செந்தமிழ் செல்வமாம் இவை செப்பவே. திரிகால நாடி ஜோதிட மையத்திலிருந்து ஆன்மீக சேவை மூலமாக மக்கள் நலம் பெற வேண்டி ஓதிய நாடும் நாமும் திறக்க மழைபெறும் பதிகம் என்ற இந்த பதிகத்தை பாராயணம் செய்ததே விவசாய நிலங்களை வைத்திருக்கக்கூடியவர்களும் சரி, புதிதாக மனை கட்டுகின்றவர்கள் தங்களுடைய இல்லங்களிலே போர் போன்ற நீர் தேவைக்காக போர் சேவை செய்யக்கூடியவர்கள் இந்த பதிகத்தை தினம் ஒரு முறை கேட்டுவிட்டு இந்த பதிகத்தை பாராயணத்தை கேட்டு உணர்ந்து தங்களுடைய நிலங்களிலே ஒரு கிணறு வெட்டுதலோ ஒரு போர் போடுதலோ செய்யக்கூடிய வேளையிலே அந்த நிலத்திலிருந்து நீரூற்று பெருக்கெடுத்து உங்கள் வாழ்வு செழிக்கும் வகையிலே அருள் செய்யும் போற்றியோம் நமச்சிவாயம்.